ஆவி சம்பந்தமாக, ஆவியானவர் சம்பந்தமாக சில சட்டங்கள், சில காரியங்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்பிரிட்னா எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார், கர்த்தர் நேரடியாக ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேற, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனிலிருந்து அந்த ஆவியை பிரித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பது வேற. அது ஒரு கும்பலாக, ஒரு கூட்டமாக ஒரே தரிசனத்தை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்த மனிதர்களுக்குள்ளே அது நடக்கும். அப்போ வந்து அழைப்பில் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் தாமே இறங்கி ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் ஒரே அழைப்பு, ஒரே நோக்கம், ஒரே ஓட்டம், ஒரே காரியத்தை நோக்கி ஒரு கூட்டமாக நம்ம நகர்த்தப்படுகிறோம். இஸ்ரவேலர்கள் அப்படி தான் நகர்த்தப்பட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனுக்கு, அப்போ அப்படிப்பட்டவங்க ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை எடுத்து மற்றவங்களுக்கு வச்சுட்டா அப்போ அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அபிஷேகத்தை எடுத்து கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு 70 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டா, மோசே ஒருவேளை மோசேட்டத்துலேருந்து அபிஷேகம் என்னாகும், அது போயிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அபிஷேகத்தை பொறுத்த அளவில் அப்படி இல்லை, அது இறக்க இறக்க ஊறும் கிணறு போல. அப்போ கர்த்தர் சில காரியங்களை சொல்லும்போது தமிழில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஒரு மணல் கேணி வந்து அள்ள அள்ள எப்படி குறையாமல் சுரக்குமோ அது மாதிரி கல்வி, கல்வி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா குறையாது. நீங்கள் சொல்லிக் கொடுக்க அது இன்னும் பாலிஷ் ஆகி இன்னும் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா போயிடும், ஆனால் கல்வியை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்ம இன்னும் பெரிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னு, அதே மாதிரி இந்த அபிஷேகம். அப்போ நான் யோசித்து பார்த்தபோது கர்த்தர் சொன்னார், ஒருவனை நிரப்பி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணால் அது 2 மடங்காக அவங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அடுத்த ஓட்டத்துக்குள்ளே கட்டத்துக்குள்ளே அவர்களை இன்னும் கர்த்தர் வந்து எடுத்து பிரகாசமாக நடத்தி கொள்வார். அபிஷேகம் குறையவே குறையாது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கொடுக்க கொடுக்க அது அதிகமாகத்தான் உங்களுக்குள் சுரந்து கொண்டே வரும். ஒழிய நீங்கள் அதை நிறுத்திட்டீங்கன்னா தான் அது குறைஞ்சிரும். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு காலங்களிலும், இது மாதிரி எல்லா நேரத்திலும் நடக்கிறதில்ல, எல்லா நேரத்திலும் நடக்காது, ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஒவ்வொரு விசேஷமான மனிதர்களை அழைத்து, மோசே அழைத்து அவருக்குள்ளே தன் ஆவியை வைத்து அத்தனை சமஸ்த இஸ்ரவேல ஜனங்களையும் தாங்கத்தக்கதான பாரத்தையும் பெலனையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்து அதை எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். நீங்கள் தகுதியாக இருந்தால், அல்லது கர்த்தர் கொடுத்த அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால், ஒருவேளை கர்த்தருடைய பேர் எழுதுகிற லிஸ்ட்டில் நீங்கள் இல்லாட்டா கூட கர்த்தர் உங்களையும் தன்னுடைய பேரில் இணைத்து கொள்ளுவார். வசனத்தில் போட்டு 70 பேருடைய பேர் வழிகள், அந்த பேர் எழுதக்கூடிய லிஸ்ட்டில் 2 பேர் மாத்திரம் வரலை. அது மாதிரி கர்த்தர் அநேகருடைய பேரை எழுதியிருக்கிறார். இன்னும் சில பேர்களை ஆட் பண்ணவும் கர்த்தர் தயங்க மாட்டார் தகுதியாக இருந்தால். ஒருவேளை எழுதப்பட்டவர்கள் தகுதி இல்லாமல் இருந்தால் கூட அவர்களை நீக்க கர்த்தர் தயங்க மாட்டார். ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். ஆவி என்பது என்ன செய்யணும், பரிசுத்த ஆவி மாத்திரம் இல்லை, எல்லா ஆவிக்கும் ஒரே மாதிரி தன்மை தான் இருக்கும். எப்படி வந்து மனிதர்களுடைய எல்லாருக்கும் ஒரே மாதிரி தன்மை இருக்கும், சில குணாதிசயங்கள் மாத்திரம்தான் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். சிலர் நல்லவர்களாக இருப்பாங்க, இரக்கம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. சில ஆட்களை பார்த்திங்கன்னா துன்மார்க்கனாக இருப்பான், மற்றவருடைய துன்பத்திலே இன்பம் காண்கிறவனாக இருப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் கையக்கீரா ரத்தம் தானே வரும், அப்படித்தானே? நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் பச்சை மிளகாய் கொடுத்தா காரமாக தானே இருக்கும். அப்போ அடிப்படை என்பது ஒன்று தான், அந்த குணாதிசயங்கள் வந்து மாறும். அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் என்பதில் பிசாசாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஆவியாக இருந்தாலும், ஆவிகளில் வந்து 3 ஆவி இருக்குது. மனிதருடைய ஆவி, இது போக இன்னும் இருக்குது, தேவதூதர் ஆவியெல்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். 3 விதமான முக்கியமான ஆவி நம்ம அடிக்கடி பார்க்குறது அந்த மாதிரி காரியங்களில் மனித ஆவி. எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும், எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவி இருக்கும். அப்போ இந்த ஆவி வந்து எப்படி இருக்கும் கேட்டால், அந்த ஆவி தான் அந்த மனுஷன், உண்மையான மனுஷன். இப்போ நான் அது உங்கள்கிட்ட கேட்குறேன், இது யார் கைன்னு கேட்குறேன், இது ஏன் கைன்னு சொல்கிறீங்க, ஏன் கைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் கைனா அது யாருடைய கை, இந்த ஏன் அப்படின்னு சொல்லிச்சல அது யார், அதுதான் உங்கள் ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிட்டு சொல்லுது இது ஏன் கை அப்படின்னு சொல்லுது, இது என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆள் தான் உண்மையான மனிதன். இதை யாரும் அழிக்கவே முடியாது. நரகத்தில் அழித்தார் என்று கர்த்தர் சொன்னால் கூட அழியாது, அது அந்த தண்டனையை தான் அழிவுன்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்பிரிட்டையும் யாரும் அழிக்க முடியாது.
முழுசாக அழிக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்பிரிட் எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து வந்தது தான். கர்த்தர் எப்படி நிரந்தரமானவராக இருக்கிறாரோ, நிலைத்த வரமுள்ளவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி தான் எல்லா ஸ்பிரிட்டுமே. சாத்தானை கூட உங்களால் அழிக்க முடியாது. அவனை மிதித்து அவனை வந்து பைண்ட் பண்ணி உள்ளே கட்டி போட்டலாம், அவ்வளோதான். இனி நிரந்தரமாக வெளியே வர முடியாதபடி. ஏன் அப்படின்னு கேட்டால், சாத்தானும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவன் தான். சாத்தான் இங்கே வானத்திலிருந்து குதித்தவர் கிடையாது. கர்த்தருடைய ஆவி தான் எல்லாமே. மனுஷ ஆவியாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும், சாத்தான் ஒரு காலத்தில் ஒரு தேவதூதனாக நீ சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு கேருப்னு சொல்லி எசேக்கியேல் புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவன் ஒரு காலத்தில் நல்ல தேவதூதனாக இருந்தவன், கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார். மனுஷனும் அப்படி தான். கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக்கினார். அப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியும் கர்த்தருடைய ஆவி தான். அங்கே வானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குது. கேருபின் ஸ்பிரிட்டு, அதுவும் தேவனிடத்துலேருந்து வந்தது. சேராபின், அதுவும் ஸ்பிரிட்டு, தேவனிடத்துலேருந்து வந்தது. அப்புறம் தேவ தூதர்கள் ஸ்பிரிட்டு, தேவனிடத்துலேருந்து வந்தது. எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து வந்தது தான். அதனுடைய அடிப்படை குணாதிசயங்கள் ஒரே மாதிரி, அடிப்படை காரியங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய சுபாவம், தன்மை, செயல்படுகிற விதங்கள் வேறையாக இருக்கும். ஒரு நல்லவனாக இருப்பான், ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், இரக்கம் உள்ளவனாக இருப்பான், ஒருவன் கொடூரனாக இருப்பான். ஆனால் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லோரும் மூக்குழியாக தானே மூச்சு விடுறோம். இப்போ நல்லவர்கள் மாத்திரம் மூக்கில் மூச்சு விட்டு, கெட்டவர்கள் காதில் மூச்சு விட்டா எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. எல்லோரும் அடிப்படை வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அது மாதிரி இந்த ஸ்பிரிட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒருவருக்குள்ளே இருந்த, அதாவது ஒரு ஸ்பிரிட் வந்து இன்னொரு மனிதனை, அதாவது ஒரு மனிதனுடைய சரீரம், ஒரு சரீரம் என்பது ஒரு ஆவியை அடைத்து வைத்திருக்கிற ஒரு பாத்திரம். ஒரு மனிதனை அடைத்து வைத்திருக்கிற ஒரு பாத்திரம் அதுக்குள்ளே இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பிரிட்டு நமக்கு மாத்திரம்தான் அப்படி. மற்றதெல்லாம் அப்படியே அந்த பாத்திரம் இல்லாமல், இந்த பேக்கிங் இல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டிருக்கும். விசாசாக இருந்தாலும் மற்ற தேவ தூதர்களாக இருந்தாலும், நமக்கு மாத்திரம்தான் அந்த ஆவியை வைக்கிறதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி கொடுத்துருக்குறாங்க. பெட்டி, ஒரு பேக்கு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்குது, தேவ தூதனு கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஆவி தான் விசேஷம். ஆனால் அந்த ஆவியை சுற்றிலும் ஒரு கூடு வச்சிருக்கிறார் கர்த்தர், ஒரு பேக்கிங் இருக்குது. அப்போ அதனால் என்ன செய்யும் கேட்டால், நம்முடைய சரீரம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஆவி இருக்கே, இந்த சரீரத்துக்குள்ளே உங்களுடைய ஆவி அடைச்சி வச்சுருக்கிறாங்களே, இந்த சரீரத்துக்குள்ளே இது மாதிரி இன்னும் பல ஆவிகளை அடைத்து வைக்க முடியும். ஆனால் ஒரு தேவ தூதனுக்குள்ளே ஒரு ஆவி அடைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே வந்து வெறும் ஸ்பிரிட்டாக இருக்கிறாங்க. அது பேக்கு கிடையாது, அது ஒரு பேக்கு கிடையாது. நம்மை ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பேக்கிங்கோடு இருக்குது. அதுக்குள்ளே உங்களுடைய ஆவியை வச்சுருக்கிறாங்க. அது மனுஷனுக்கு மாத்திரம்தான் அப்படி இருக்குது. பிசாசுக்குள்ளே இன்னொரு பிசாசை அனுப்ப முடியாது. பிசாசு பிடிச்ச பிசாசை பார்த்துருக்கீங்களா? பிசாசு பிடிச்ச தேவத்தூரில் பார்த்துருக்கீங்களா? அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் பிசாசு பிடித்த மனிதர்களை பார்க்கிறீர்கள். மனிதனுக்குள்ளே தான் அந்த ஆவிகள் போக முடியும், ஒரு பேக்கு. அதுவும் எப்போ? சரீரத்தில் நீங்கள் இருக்கும்போது தான். சரீரத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு மனிதனுக்குள்ளே இன்னொரு ஆவியையும் உள்ளே வச்சிடலாம். வேறு யாருக்குள்ளே அப்படி வைக்க முடியாது. அப்படி ஆவியை உள்ளே வச்சிடலாம். எத்தனை ஆவியை வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், சில சமயத்தில் நாங்கள் அநேகராக இருக்கிறோம், லேகியோன் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆவி உனக்குள்ளே யார் இருக்கிறான்னு கேட்டால், லேகியோன், அது வந்து லீஜியன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு படை, ஒரு படையில் அந்த நாட்களில் ரோமர்கள் காலத்தில் இருந்த படையில் 2000 பேர் இருப்பாங்க. கிரேக்கர்கள் காலத்தில் லீஜியன் என்ற வார்த்தையில் 600 பேர் இருப்பாங்க. இது சொல்லுது, நாங்கள் வந்து லேகியோன் இருக்கிறோம் சொன்னால் 2000 பிசாசு வரைக்கும் உள்ளே போடலாமா? ஒரு சரீரத்துக்குள்ளே தாங்குமான்னு யோசிச்சு பாருங்கள். சில இடத்துல நீங்கள் இந்த பிசாசை துரத்துறவங்களை பார்த்தா சொல்லுவாங்க, 1 by 1 சொல்லிட்டு போகும், நான் இந்த ஊரில் இவனை பிடிச்சேன், நான் அந்த ஊரில் இவனை பிடிச்சேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு பொல்லாத ஆவி துரத்தப்படும் போது அது வறண்ட இடங்களிலே சுற்றி திரிந்து தன்னை விட இன்னும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு இந்த வீடு வெறுமையாக இருந்தால் உள்ளே குடி போகும். அப்போ என்ன, 7 ஆவி உள்ளே போக முடியுதுல ஒரு ஆளுக்குள்ளே? அது மனுஷனுக்குள்ளே தான் சாத்தியம். அது துரத்தப்பட்ட உடனே, ஒரு ஆவி துரத்தப்பட்டால், பிசாசு துரத்தப்பட்டால், நம்ம இந்த வீட்டை வெறுமையாக வச்சுருக்கக்கூடாது. உடனே என்ன செய்யணும், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்குள்ளே அவரை நடத்திவிட வேண்டும். ஆவியானவர் வந்து விட்டால் அப்புறம் நீங்கள் பிசாசை பிடிச்சி உள்ளே விட்டாலும் போகாது. போகுமா? ஆவியானவர் இருக்க இடத்துல போகாது. ஆவியானவர் விலகினால்தான் அது உள்ளே வர முடியும். அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்திடணும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் சொல்கிறாரு,
ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே இந்த ஆவி போய் தன்னை விட இன்னும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து வீடு வெறுமையாக இருக்கிறத கண்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருமா. அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே 7 ஆவி போக முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆள் வந்து லேகியோன் என்று சொன்னதுனால அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2000 பிசாசு வரைக்கும் உள்ளே இருந்திருக்கு. 2000 பிசாசு தாங்குமா, யோசித்து பாருங்களேன். அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் ஆவிகள் நுழைவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் சாத்தியம் இருக்கும். இடம் கொடுக்கலன்னா யாருமே உள்ளே நுழைய முடியாது. பிசாசாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியாக இருந்தாலும் மனுஷனை பொறுத்த அளவில் அவன் இடம் கொடுத்தால்தான் அது முடியும். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்னா, ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு முதல்ல அவன் இடம் கொடுக்க வைப்பதற்கு அவன் கையில் வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அவைகளுக்கு இடம் கொடுக்க வைக்கிறான். அவனை ஃபஸ்ட்டு அவன் கையில் நிறையா வச்சுருப்பான். என்னென்ன வச்சுருப்பான்? அசிங்கமான படங்கள், குடிக்கிறது, வெறிக்கிறது, போதைப்பொருள், சிகரெட்டு, கஞ்சா, அப்புறம் அது இதுன்னு பல விஷயங்கள், இதெல்லாம் அவனுடைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறான். இதை ஒவ்வொன்றா காமிச்சு தன்னுடைய பொருள்களை உள்ளே கொண்டு வந்துடணும். தன்னுடைய பொருளை உள்ளே கொண்டு வந்துடணும். அதை கொண்டு வந்துட்டா முழுவதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளலாம். ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டில் ஒரு மனிதர் அந்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கிட்டார். விலைக்கு வாங்கினோன்னா அந்த வீட்டை விற்றவன் சொன்னான் அந்த இடத்துல, ஐயா இங்கே வீட்டை விற்றுட்டோம், அந்த பாரம்பரியமாக இங்கே நாங்கள் வாழ்ந்த வீடு, அதனால் என்ன செய்யுங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், ஒரே ஒரு சுவத்தில் ஒரு ஆணி மாத்திரம் அடிச்சுக்கிறேன், அது மாத்திரம் எனக்கு சொந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். ஆணி மாத்திரம் இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், எங்கள் அப்பா ஞாபகமாக அந்த ஆணி வச்சுருக்கிறேன், இந்த ஆணியில் தான் எங்கள் அப்பா ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தேன், அதனால் இதை மாத்திரம் நான் சொந்தம் கொண்டாடி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு ஆணி தானே, வீட்டில் ஒரு ஆணி தானே போட்டோம், சரிங்க. ஏன்னா இந்த ஆள் அழுகிறத பார்த்தோன்னே அவர் இறங்கிட்டார். ஆணி வச்சுக்கிறேன். அடுத்த நாள் வந்தான் காலையில், ஒரு பையை எடுத்து கொண்டு வந்தான். இந்த ஆணியில் பையன் மாத்திரம் மாட்டிக்கிறேன், ஆணி எனக்கு தானே சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டிங்கல்ல, அந்த ஆணியில் பையன் மாட்டிக்கிறேன்னு சொன்னான். சரி, ஒரு பை தானே மாட்டிக்கொண்டு போகட்டும் அப்படின்னு விட்டார். அடுத்த நாள் வந்தான், ஒரு பெரிய ஃபோட்டோவை கொண்டு வந்தான். என்னுடைய ஆணியில் எனக்கு தான் எழுதி கொடுத்துட்டீங்கள, அந்த ஆணியில் இந்த ஃபோட்டோவை மாத்திரம் மாட்டிக்கிறேன்னா. சரி, ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு சொன்னார். வந்துட்டது ஒரு ஆணி, இவ்வளோ பெரிய ஆணி அடித்து வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் கதவை தட்டி நான் திறந்து பார்த்தா ஒரு எருமை மாட்டை கொண்டாந்துருக்கிறான். என்னங்க அப்படின்னு, என் ஆணியில் இந்த மாட்டை கட்டி வச்சுக்கிறேன் நான், எப்படி இருக்கும்? இதுதான் சாத்தான். நீங்கள் ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிருவான், உள்ளே நுழைஞ்சு மாட்டை கட்டிடுவான் நடுவில். அப்புறம் நீங்கள் மனுஷனாக மாடான்னு தெரியாது. அப்போ அந்த ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே கர்த்தருடைய ஆவியாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இடம் கொடுத்தால்தான் உள்ளே போக முடியும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறான், உடச்சிட்டுலாம் உள்ளே வர்றதில்லை. யாரையா பிடிச்சி வலுக்கட்டாயமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாருன்னு பாருங்கள். உன்னை விடமாட்டேன், உன்னை அபிஷேகம் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்கணும். ஒருவன் வீட்டின் வாசல் கதவண்டிலிருந்து ஆசையாய் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. வலுக்கட்டாயமா யாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னை தொடுமாண்டவரே தொடுமாண்டவர்னு கேட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் மறந்துருப்பீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அப்படி தான், கேட்காம யாரையும் தொடுறதில்லை. நீங்கள் இடம் கொடுக்கணும். இந்த மனிதர்களை இடம் கொடுக்க வைப்பதில் தான் அதில் ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், கர்த்தருக்கு இடம் கொடுக்க வைக்கிறோம் அவர்களை, அதுதான் சுவிசேஷம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம், அவரை நம்ப வைக்கிறோம். அவருக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா கர்த்தர் அப்புறம் டேக் ஓவர் பண்ணி கொள்ளுவார். சாத்தான் அதே மாதிரி தான் தன் கையில் நிறைய கவர்ச்சியான காரியங்களை வைத்திருக்கிறான். அதை கொண்டு வந்து காண்பித்து நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கும்படிக்கு செய்கிறான். இடம் கொடுக்கும்படிக்கு, இடம் கொடுக்கும்படி செஞ்சுட்டு நம்ம இடம் கொடுத்துட்டா அப்புறம் இந்த ஆணிக்கதை தான், மாட்டை கொண்டாந்துருவான், உள்ளே வந்து தான் சுகமாய் குடியிருந்து விடுவான். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை சாத்தான் என்ன செய்கிறான்னு பார்த்தா, கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபைகளை தாண்டி தன்னுடைய காரியங்களுக்கு நிறைய இடம் கொடுக்க வைக்கணும். சொல்கிற புரியுதா? நீங்கள் கர்த்தருக்கு நல்லா ஜெபிப்பீங்க, ஒரு ஊழியம் செய்வீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்க, 3 காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் தன்னுடைய ப்ராடக்ட்ஸில் 30 காரியத்தை உள்ளே கொண்டாந்து வச்சுருவான் உங்களுக்குள்ள. அதற்கு இடம் கொடுக்க வச்சு இதே ஆள் தெரியாமல் தண்ணி அடிப்பான், தெரியாமல் வந்து வேண்டாத காரியங்களை பார்ப்பான், செய்வான், மறைமுகமான பாவத்தை செய்வான். அதனுடைய எண்ணிக்கை கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்த இடத்த கொடுத்ததை விட சாத்தானுக்கு கொடுத்த இடம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சாத்தான் நம்மை முழுவதுமாக மேற்கொண்டு விடுவான். இதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கும். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவர்களை இடம் கொடுக்க வைப்பதற்கு சாத்தான் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான்.
அதில் நம்ம இடம் கொடுக்க கொடுக்க இது ஒன்று தானே, இது ஒன்று தானே, இது ஒன்று தானே இடம் கொடுத்து கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்த இடத்தை விட சாத்தானுடைய காரியங்கள் கொடுக்குற இடமும் நேரமும் அதிகமானால் சாத்தான் அதை குற்றம் சாட்டி கர்த்தருடைய ஆவியை அவர் துக்கத்தோடு வெளியே போயிடுவார். இவன் முழுவதுமாய் ஆக்கிரமித்து கொள்ளுவான். தான் ஆக்கிரமித்ததை நீங்கள் உணராமல் இருக்கும்படி கொஞ்ச காலம் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்யுமோ அதே மாதிரி அவன் இமிட்டேட் பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, கர்த்தர் போயிட்டாரோ அப்படின்னு ஒருவேளை மனம் திரும்பிட்டா. அதனால் அந்த இடத்த அவன் பிடிச்சிட்டா கொஞ்ச நாளைக்கு அவனும் உள்ளே உட்காந்து அந்நிய பாஷை பேசுவான். கொஞ்ச நாளைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவான், பிசாஸ் தீர்க்க தரிசனம் சொல்லுமில்ல. சவுல் காலத்தில் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டா, போய் பிடிச்சிக்க. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளேருந்து தீர்க்க தரிசனம் சொன்னதான். அப்போ அதுவும் அதே மாதிரி கர்த்தர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவான், பிரசங்கம் கூட பண்ணுவான். ஆனால் அவர்கள் பாவம் செய்து சாத்தானுடைய காரியத்துக்கு கர்த்தருக்கு கொடுத்த இடத்தை விட அதிகமாக கொடுக்கும்போது சாத்தான் அதை உரிமை பாராட்டி விடுகிறான். அப்போ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த கூடு இந்த பேக்கேஜ் இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ளே 2000 பேய் வரைக்கும் உள்ளே செலுத்தலாம் கெப்பாசிட்டி. பைபிளை வச்சு சொன்னால் 2000, ஒருவேளை அதுக்கு மேலேயும் கூட உள்ளே செலுத்தினாலும் செலுத்தலாம். நரகத்தையே கூட கொண்டு வந்து உள்ளே வச்சாலும் வைக்கலாம், அப்படி அவ்வளோ இடம் இருக்குது சரீரத்துக்குள்ளே. அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் எப்படி போகும்னு சொன்னால் இடம் கொடுத்தால் தான் போகும். ஒரு ஜெபம் நடத்தும் போது கூட பாருங்கள், உங்களை இடம் கொடுக்க வைக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவரை பெறுவதற்கு. நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு அப்படி கல் மாதிரி நின்னீங்கன்னா கர்த்தர் நம்மை தொட முடியாது. கர்த்தர் வந்து பார்ப்பார் உங்களை தொடுறதுக்கு, உங்களை நிரப்புறதுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ உங்களை தொட்டு காமிப்பார், எல்லாம் பண்ணுவார். நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு மேலே ரொம்பலாம் போராட மாட்டாங்க. மனுஷனோடு என் ஆவி எப்பொழுதும் போராடுகிறது இல்லைன்னு சொல்கிறார். வந்து பார்ப்பேன், வந்தால் உனக்கு நல்லது, உனக்குள்ளே இருந்து பரலோகத்தின் சாயலை உனக்குள் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். இப்போ நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் உள்ளே போயாச்சு. ஒரு மனிதனுக்குள், எல்லா மனிதனுக்குள்ளும் நேச்சுரலாக ஒரே ஒரு ஆவி இருக்கும், அது பேர் மனித ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட்டு. இந்த மனித ஆவி மனிதன் மாதிரியே இருக்கும், ஆள் மாதிரியே இருக்கும். அதுக்கு ரெண்டு கை இருக்கும், ரெண்டு கால் இருக்கும், ரெண்டு கண் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், ரெண்டு காது இருக்கும், எல்லாம் இருக்கும். இது என்ன செய்யும்னா, நம்ம கண்ணுக்கு பின்னால் அது கண், நம்ம காதுக்கு பின்னால் அது காது, நம்ம கைக்கு உள்ளே அதனுடைய கையை வச்சு அப்படி இன்சர்ட் பண்ணி உள்ளே நின்றுக்கிறோம். இந்த பொம்மை வேஷம் போடுற ஆட்களை பார்த்துருப்பீங்க, கண்ணுக்கு நேராக அவனுடைய கண்ணை கொண்டாந்து வச்சுருவான். இந்த மாதிரி கரடி மாதிரி, மிக்கி மவுஸ் மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல. அது உள்ளே போனால் எப்படி கைக்குள்ளே கை போயிருமோ, காலுக்குள்ளே கால் போயிருமோ, அது மாதிரி இந்த ஸ்பிரிட் வந்து உள்ளே போயிடும் ஒவ்வொரு இடத்துலும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இது அசையும் போது, இந்த ஆவி அசையும் போது அந்த கையை சேர்த்து அதை அசைக்க முடிகிறது. இந்த ஆவி பார்க்கும் பொழுது இந்த சரீர கண் வழியாய் அது பார்க்க முடிகிறது. இந்த ஆவி அசையும் போது, திரும்பும் போது அந்த காலை அந்த ஆவியினாலே அசைக்க முடிகிறது. ஒரு மனுஷனுக்கு நல்ல கை இருக்குது பலமாக, நல்ல கால் இருக்குது பலமாக, நல்ல கண் இருக்குது தீட்சண்யமாக, நல்லா இருக்குது, நல்ல தெளிவாக இருக்குது, ஆனால் ஆவி இல்லை. அந்த கண் பார்க்குமா, அந்த காது கேட்குமா? காதை மாத்திரம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, உள்ள ட்ரம்மு நல்லா இருக்குது, நரம்பு நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஸ்பிரிட் இல்லை, கேட்குமா? அப்போ யார் கேட்டது இது வரைக்கும், யார் பார்த்தது இது வரைக்கும், யார் அசைத்தது இந்த கையை? கை நல்லா இருக்குது, உள்ள ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்க நல்லா இருக்குது, எலும்பெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஆவி இல்லை, கை ஆடுமா? அப்போ யார் இது வரைக்கும் உள்ளே இருந்து அசைந்தது? யார் உள்ளே இருந்து வேடிக்கை காட்டினது? யார் சிரித்தது? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ஸ்பிரிட்டு, ஆவி வெளியே போச்சுன்னா இந்த பேக்கேஜை தூக்கி வெளியே போட்டுருவேன்னு தான், பேக்கேங் இந்த டப்பாவை தூக்கி வெளியே போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் அது ஒன்றும் யூஸ் இல்லை, அதை யாரும் அசைக்க வைக்க முடியாது, அது அசையாது. அந்த சரீரத்துக்கு, அந்த டப்பாவுக்கு சொந்தமான ஆவி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆவி அதுக்குள்ளே போக முடியும். இந்த ஆவி வெளியே போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதற்கு உண்ட அந்த உரிமையான ஆவி, எனக்குள்ள உரிமையான ஆவி வெளியே போச்சுன்னா அந்த டெட் பாடிக்குள்ளே பேய் போக முடியாது, போகாது. அதுக்குள்ளே அந்த மாதிரி போச்சுன்னா பாருங்கள், செத்தவன்லாம் எந்திரிச்சிருவான்ல, எந்திரிச்சிடா நான் இது வந்திருக்கேன் அது வந்திருக்கேன் அப்படின்னு அறுவாலை தூக்கிடுவான்ல, போகாது, அது போக முடியாது. இதெல்லாம் சில சட்டங்கள். அதே மாதிரி இந்த ஆவி, பரிசுத்த ஆவி அல்லது பிசாசின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவிகளாலே அவன் சூழப்படுகிறான். அது பரிசுத்த ஆவியாக இருந்தால் நல்லது, பிசாசின் ஆவியாக இருந்தால் அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துவிட்டால் வேறு எந்த பிசாசின் ஆவியும் உள்ளே வர அலோவ் பண்ண மாட்டார். அது அதுக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருந்து, இப்போ ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோட கூட பேசி நம்மை வழிநடத்தி
நம்முடைய ஆவிக்குள்ளே தம்முடைய சாயலை கொண்டு வந்து விடுகிறார். அதான் முக்கியம். எதுக்கு பரிசுத்தாவியான நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஆவியானவரும் நாமும் ஒன்றாய் இருக்கும்போது இந்த ஆவியில் இருக்கிற சுபாவங்கள் சாரம் அப்படியே நம்ம ஆவியில் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, இதில் இருக்கிற சாரம் ஏற்றப்படும் போது நீங்கள் பரலோகத்தின் சாயலை உங்கள் ஆவி தரித்து கொள்ளுகிறது. பரலோகத்தின் சாயலை தரித்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். பரலோகத்தினுடைய குணாதிசயங்களை கொண்டிருந்தால்தான் பரலோகத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். மனிதன் பூமியில் வந்து பரலோகத்தை தாண்டின வேறு பல நுணுக்கங்களையும் வேறு பல ஞானங்களையும் வேறு பல தேவையற்ற காரியங்களையும் கற்றுக்கொண்டு விட்டான். அதெல்லாத்தையும் மாற்றி உங்களை அப்படியே மோல்டு பண்ணி இந்த பரிசுத்தாவியனர் என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய சாயலை உங்களுக்குள்ளே உருவாக்குகிறார் அப்படியே. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். இடைவிடாமல் உள்ள இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கும். உள்ள கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், இது தப்பு இது தப்பு அப்படின்னு. சாத்தான் என்ன செய்வார்னா, அவர் சொல்கிறத கவனிக்க விடாமல் தனக்கு இடம் கொடுக்க வைக்க முடியும். இருக்கட்டும் பா, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபி, பாவம் செய்ய நேரத்தில் பாவம் செஞ்சுக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருவேன், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருவேன். ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு பெக்கு நம்ம குடிக்கிறதுனால பரிசுத்தாவி என்ன கெட்டா போயிரு நனைஞ்சா போயிடுவாரு, அது நம்முடைய வாழ்க்கை பாதிக்குமா? நம்ம குடிக்கிற மதுவை விட ஆவியானவர் பெரியவர் அல்லவா? அப்புறம் ஏன் குடிக்கிறது? அதனால நம்ம குடிக்கலாம், ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, உங்களை இடம் கொடுக்க வைப்பது சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டா, ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துட்டா உரிமை பாராட்டி கொண்டே இருப்பான். நீங்கள் கேட்டு பாருங்கள், பிசாசுகளை துரத்துகிற கூட்டங்களில் இருந்தவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்துருங்க, ஒரு புகைப்படம் மாட்டி இருக்கிறது அதை எடுத்துருங்க, ஏதாவது ஒன்று இருந்தாலும் சொந்தம் கொண்டாடி வந்துடுவான், ஆணி உள்ள இருக்கு மாட்டை மாட்டிக்க மாட்டை கட்டிக்கிறேன்னு வந்துடுவான். அதனால தான் எல்லாவற்றையும் எடுக்க சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த ஆவிகள் என்ன செய்யணும்னா, ஒரு சரீரத்துக்குள்ளிருந்து மறு சரீரத்துக்குள் டிரான்ஸ்ஃபர் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் தன்மை உள்ளது. அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்றே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆவி எப்படி பரிமாற்றம் அடைகிறது, ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்குள் பரிமாற்றம் அடையும் ஆற்றல் உள்ளது. பிசாசின் ஆவியும் அப்படி செய்யும். பல சமயங்களில் பிசாசு பிடிச்ச ஆட்களை ஒருவேளை நீங்கள் தொட்டுட்டாலோ அல்லது அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தாலோ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடும், அப்படியே உள்ளே வந்துடும். அதே பலவீனம், அதே காரியம் நமக்குள்ளே வரும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்கணுமா? அதெல்லாம் டிரான்ஸ்ஃபரிங். இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும், பரியாசக்காரனோட நடக்காத, ஒரு கோபம் உள்ளவனோட நடக்காத, நடந்தால் அவன் வழிகளை கற்றுக்கொள்வாய். இது அப்படியே நமக்குள்ளே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம நல்ல அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதர்களோட நம்ம ஒருங்கிணைக்கும் போது அந்த ஆவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த பரிசுத்த ஆவி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் கர்த்தர் சபை ஒரு ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தார். ஒரு ஐக்கியம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு அணியிலே நிற்கும்போது அந்த அபிஷேகம் அனாயிண்டிங் பவர் என்பது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், தனி ஜபத்தில் உங்களுக்கு மேலே கிடைக்கிற அபிஷேகத்தினுடைய பவருக்கும் ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது கிடைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? ஒரு கூட்டத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஆவியினுடைய அந்த எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஒட்டு மொத்தமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல அந்த ஆவிக்குரிய என்வைரன்மெண்ட் இருக்கே சூழ்நிலை அதுவே வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. அப்படியே தீ மாதிரி ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டையில் எரிய இருக்கும், பத்து கட்டை சேர்ந்து எரிய இருக்கும், வித்தியாசம் இருக்குல்ல? ஒரு காடு எரியும் போது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? அதை அணைக்கவே முடியலையே. விறகில் வந்து நெருப்பு பத்துச்சுன்னா தண்ணி ஊற்றுனா அணைஞ்சிருது. காட்டில் பிடிச்ச நெருப்பை அணைக்க முடியலையே. ஏனென்றால் ஒரு மரத்துலேருந்து பிடிக்குது, அணைக்கிறதுக்குள்ளே அது வந்து அடுத்த மரத்துக்குள்ளே போயிடும், அடுத்ததுக்குள்ளே போயிடும். ஹெலிகாப்டர் சுற்றுறான், என்னென்னமோ பண்ணுறான், 6 மாதம் போராடுறான், முடியலையே. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த ஆவிக்குரிய காரியத்தினால தான். ஆனால் சாத்தான் என்னென்னா, இவர்களை தனித்தனியாய் பிரித்து விட்டால் அந்த ஆவியின் பெலன் குன்றி போய்விடும், ஒரு ஊழியம் குன்றி போய்விடும், ஒரு சபை குன்றி போய்விடும். அப்படி சபை குன்றி போனால் அந்த சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய நிலைமையும் ரொம்ப கீழே போயிடும். அப்போ இந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்னா, பரிமாற்றம் அடையும். ஒருத்தருக்குள்ளேருந்து ஒருத்தர் பரிமாற்றம் அடையும். அந்த தன்மை உள்ளது. யாருக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் வந்து அதிகமாக இருக்குதோ
ஆவியை ஒரு தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. தண்ணீர் என்ன செய்யும்னா மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி போகும், பள்ளத்திலேருந்து வந்து மேட்டை நோக்கி ஏறாது. அது மாதிரி ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் பலவானாக இருந்தால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி அவனை விட கொஞ்சம் கொஞ்சம் தாழ்ந்த அல்லது அவனை விட கொஞ்சம் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நிரப்பு மாற்றல் பெற்றது. மோசே ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாருன்னா கீழ் இருக்கிற ஒரு யோசுவா அந்த அபிஷேகத்தை பெற முடியும். ஆனால் யோசுவா அபிஷேகம் பண்ணால் இந்த ஆவி மோசையை போய் தொடாது. அதான் அதில் முக்கியம். இந்த இவருடைய ஸ்பிரிட், அவர் ஜெபம் கேட்கப்படும், ஜெபத்தை இதையும் போட்டு குழப்பக்கூடாது. இந்த ஸ்பிரிட் வந்து அங்கே போகாது. யார் மேலான நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தான் அடுத்தவர்களுக்குள்ளே உள்ளே இறங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு உங்களுக்கு கீழே உங்கள் சபையில் உங்கள் குழுல இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே போகும். இப்படி தான் அது அப்படியே வந்து வியாபித்து கொண்டே வர ஆரம்பிக்கும். டிரான்ஸ்ஃபரிங் எப்படி டிரான்ஸ்ஃபரிங் ஆகும் இந்த ஆவி அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனை நீங்கள் தொடும்போது தொட்டிங்கன்னா அந்த ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் அந்த மனிதன் ஆவியில் இருக்கிற நேரத்தில் தொட்டால் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? கர்த்தர் சொல்ல அவர்கள் மேல் கைகளை வைத்து, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கை வைக்கிறாங்க, அப்பொழுது அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். அவர் மேல் கைகளை வையுங்கள், வியாதியஸ்தல் மேல் கைகளை வையுங்கள். ஏன் கை வைக்க சொல்கிறாங்க? சும்மா ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் தானே சுகமாக்குறாரு, அப்புறம் எதுக்கு நான் கை வைக்கணும்? அப்படின்னா நமக்குள் கொடுத்த வரம், நமக்குள் கொடுத்த அபிஷேகம் அது அப்படியே இந்த கை வழியாக இன்னொருத்தனுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அவர்களை தொடும்போது, அவங்க நம்மை தொடும்போது ஆவி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதனால தான் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஏன் துள்ளி கீழே விடுறாங்க? அந்த அபிஷேகம் நமக்குள்ளிருந்து உள்ளே போகும். ஆனால் நான் தப்பாக நினச்ச மாதிரி நீங்கள் நினைக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவருக்குள்ளே போச்சுன்னா அப்போ நான் வந்து பாப்பராயிடுவேன். நான் அப்படி இல்லை. கர்த்தருடைய வல்லமை ஒரு ஆளுக்குள்ளேருந்து இன்னொரு ஆளுக்குள்ளே போச்சுன்னா கர்த்தர் ரெண்டு மடங்கு வல்லமையினால் இந்த ஆளை நிரப்பிவிடுவார். மறுபடியும் அந்த இடத்த அப்படி நிரப்பிடுவாங்க. ஒரு கிணத்துல தண்ணி ஊறினவுடனே அந்த அது அப்படி வாரினவுடனே அது எப்படி மறுபடியும் ஊறுமோ அதே மாதிரி கர்த்தர் மறுபடியும் நிரப்பிடுவார். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி தேவனுடைய சர்வீஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து செய்ய செய்ய அவங்க பலமடைந்து கொண்டே போவாங்க, பலத்தின் மேல் பலமடைவாங்க. அப்போ தொடுவதன் மூலம், டச் பண்ணுறதன் மூலம் ஒரு ஆவி ஒரு மனிதனிலிருந்து அடுத்த மனிதனுக்குள்ளே போகும். சும்மா அவருடைய தலையில் கை வைக்கும் போதோ ஒரு மனிதனை தொடும் போதோ அந்த அபிஷேகமானது உள்ளே போகும். இன்னொன்று இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுடைய சட்டையில் ட்ரெஸ்ஸில் அதன் வழியாக கூட அந்த அபிஷேகம் உள்ளே போகும். அவங்க போட்ட சட்டை இருக்கு பாருங்க, நீங்கள் பாடு அண்ணன் போட்ட சட்டை எங்கேயா காயப்பட தூக்கிட்டு போயிடாதீங்க. அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்காரு, அவர் என் வீட்டுக்குள்ளே வருவார். பாஸ்டர் ராஜசேகர் என் வீட்டுக்குள்ளே வருவார், என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவார் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது அழுக்கு ட்ரெஸ்ஸு, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன செய்யணும்னா, பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்கல்ல, அவர்கள் பயன்படுத்தின பொருள்களில் அந்த அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நீடித்திருக்கும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும். பவுலுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களை எடுத்து அதை கொண்டு போய் பிசாசு பிடிச்சவங்க மேலே, வியாதியஸ்தர்கள் மேலே போட்டாங்க, அவர்கள் சுகமானார்கள். ஆனால் ஆகலையா? அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ஆவியினுடைய பரிமாறுதல் அது அப்படியே அதில் இருக்கும், கரண்ட் மாதிரி தான் அப்படியே அதில் பாய்ந்து கொண்டே இருக்கும். அவங்க பயன்படுத்தின பொருள், அவர்கள் பயன்படுத்தின அந்த துணி வஸ்திரத்தில், குறிப்பாக வஸ்திரத்தில் அந்த அபிஷேகம் அவ்வளோ நேரம் நிறைஞ்சிருக்கும். அவர்கள் பயன்படுத்தின சரீரத்தில் கூட நிறைஞ்சிருக்குதே. இந்த எலிசா மரித்து போனார், அவர் இறந்துட்டார். அவர் அடக்கம் பண்ண கல்லறையில் இன்னொரு இறந்தவனை கொண்டு உள்ள போட்டான், உயிரோடு எழும்பிட்டான். அவன் வந்ததே இல்லையா? எப்படி நடந்தது? இந்த ஸ்பிரிட்டு, இந்த அற்புதம் செய்கிற வல்லமை நிறைந்த ஆவி, அந்த ஆவி அந்த நேரம் வரைக்கும், இவருடைய ஆவி போன பிறகு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதில் அப்படியே அந்த ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பவர், அந்த வல்லமை, அது என்ன செய்யும்? துணியின் மூலம் பரவும். நான் சொல்கிற இந்த சட்டம் நியதி என்பது பிசாசின் ஆவிக்கும் பொருந்தும். இந்த பிசாசு பிடிச்சவங்களை நீங்கள் தொட்டாலோ ஹக் பண்ணிங்கனாலோ அப்படி உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அவனுக்குள்ளே ஒரு 2000 பிசாசு இருக்குது. இவர் சாதாரணமான ஒரு ஆள், ஒரு பெரிய நடிகர் வந்திருக்கிறாரே அப்படின்னு போய் கையக்கே கொடுத்தீங்கன்னா அது அப்படியே உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஒரு மனிதனுக்குள்ளே அப்படியே பரவிக்கொண்டே வரும். ஆவிகளின் பரவுதல், டிரான்ஸ்ஃபரிங் அப்படியே பரவும். அடுத்து இதில் பரவும், கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்குற மாதிரி கைகளை வைப்பதன் மூலம், ஒருவருடைய சரீரத்தை தொடுவதன் மூலம் அது பரவும்.
மூணாவது காரியம் பாருங்கள், ஒரு சுவாசம், அவருடைய மூச்சு இருக்குல்ல அந்த காற்று, அந்த காற்றுல அந்த அபிஷேகம் பரவுமா. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்கள் மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவங்க அந்த அபிஷேகம் பெற்றாங்க. அதனால் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆவி வந்து அதன் வழியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் பிசாசின் ஆவியும். யாராவது இருக்க ஆட்களோட ரொம்ப நெருக்கமாக நின்று பேசுகிறீங்க, பழகிறீங்கன்னா, அவங்களுடைய சுவாசம் நம்முடைய சரீரத்தில் பட்டா கூட அதன் வழியாய் அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பலமானவர்களாக இருந்தால் வேறு மாதிரி, அவனை விட நீங்கள் பலமாக இருந்தால் அது பாயாது, பலவீனராக இருந்தால் பிடிச்சிரும் அது அந்த ஆவி. அடுத்து என்ன, வார்த்தையின் மூலம். அவங்க பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறதுனால அந்த வார்த்தைக்குள்ளே அபிஷேகம் கடந்து வந்து நம்மை நிரப்பிவிடும். பல சமயங்களில் பாருங்கள், தொடமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இங்கிருந்து பேசுகிற வார்த்தையில் அந்த அபிஷேகம் உள்ளே கடந்து வந்து விடும். கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிறைந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வார்த்தையில் வரும். கண்ணில் பார்ப்பாங்க சிலர், அப்படி பார்த்தா உற்று பார்த்தா அதில் கூட அந்த அனாயிண்டிங், அவங்க வந்து அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கணும், அந்த அனாயிண்டிங் அவர்களுக்குள்ளே கடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அந்த ஆவி என்ன செய்யணும், ஒருத்தர்கிட்டருந்து இன்னொரு ஒரு இடத்தில் கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு அந்த ஆவியை கொடுத்தார். அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அபிஷேகத்தை எங்கிலும் பரவ செய்தார்கள். இயேசுதான் அவர்களை தொட்டார் முதல்ல, அவங்க மேலே டைரக்டாக பரலோக ஆவி இறங்கி வந்து விட்டது. அவர்கள் 120 பேர் ஒரு மேலறை வீட்டில் காத்திருந்தாங்க. மேலறை வீட்டில் காத்திருந்த போது கர்த்தர் டைரக்டாக அவங்கள நிரப்பினார். உடனே அடுத்து இப்போ புதுசாக ரட்சிக்கப்படுறங்களா, வாங்கப்பா அந்த வீட்டுக்கு போகலாம், எங்க நாங்கள் நிரப்பப்பட்டோமா அப்படி சொன்னாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இதே மாதிரி உட்கார வச்சு ஜோம் பண்ணி தலையில் அந்த அக்னியை இறக்கி அப்படி செய்யலை. அதற்கு அடுத்த கட்டம், இவர் எங்கே அவர்களை சந்திக்கிறார்களோ, இவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருக்குல்ல, தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள், அவர்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டார்கள். போகிற இடத்துலலாம் அதே மாதிரி தான் கர்த்தர் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கிறார். பாருங்கள், இந்த கரண்ட் வர்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவர்களை பயன்படுத்தினார் கர்த்தர். தொட்ட இடத்துலலாம் அற்புதம் நடந்தது. பாட்டு பாடுறாங்க, பாட்டு பாடி கர்த்தரை துதித்து பாடுறாங்க. இந்த பாடலுக்கு அதை அந்த ஜனங்கள் இடம் கொடுத்தாங்க. வசனத்தில் பாருங்கள், அவர்கள் ஜபம் பண்ணி கர்த்தரை துதித்து சிறைச்சாலையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். கைகளை கட்டப்பட்டவர்கள் கைதிகள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இடம் கொடுத்தோடனே பாருங்கள், இந்த பாட்டிலையும் ஜபத்தில் இருந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே போய் அவருடைய கட்டுக்களெல்லாம் மறந்து போனதான். அப்படி தான் இதெல்லாம் அபிஷேகத்தினால் தான் நடக்குது. அபிஷேகத்தினால் தான் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினாலும் நடக்குது, ஹீலிங் அபிஷேகத்தினாலும் நடக்குது, வேறு எப்படி நடக்குது? அப்போ இந்த அபிஷேகம் ஜபத்தின் வழியாய் ஒரு மனிதனுக்குள்ளே பாய்கிறது. ஒரு மனிதன் நம்ம பாட்டு பாடுற பாடல் அபிஷேகத்தில் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா, அந்த பாடல் சப்தம் அவனுக்குள்ளே போகும்போது அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பாட்டு வழியாகவும் பரவுதே. அதை கேட்டுக்கொண்டு தானே இருந்தாங்க, கைதட்ட கூட இல்லையே, பாட்டுக்கு தான் இடம் கொடுத்தார்கள். பாட்டோடு சேர்ந்த அபிஷேகம் அவர்களை நிரப்பி அந்த வல்லமை போய் கைகள் கட்டுக்கள் அறுக்கப்பட்டது எல்லாருக்கும். அற்புதம் நடந்தது. இது மாதிரி தான் அந்த டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் த ஸ்பிரிட் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளேருந்து இன்னொரு மனிதனுக்கு கடத்தப்படுகிறது. நீங்கள் அதை எவ்வளோ தூரம் அதை ஈர்த்து கொள்ளுகிறீர்கள், பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதில் தான் இந்த உண்மையான காரியம் இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு அபிஷேகமாக இருந்தாலும், ஒரு வரமாக இருந்தாலும், ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு தான் அதை பெற முடியும். இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை பெற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கடைசியில் வந்து கேட்பாங்க, எல்லாரும் பக்கத்தில் இருந்தவர் கூட அபிஷேகமாகி கீழெல்லாம் விழுந்தாங்க, பிரதர் என்னை மாத்திரம் கர்த்தர் தொடாமல் போயிட்டாரு, கர்த்தர் அப்படிலாம் யாரையும் தள்ள மாட்டார், நீங்கள் இடம் கொடுத்துருக்க மாட்டீர்கள், கர்த்தர் அதுக்குள்ளே நுழையலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு 10 பிசாசினுடைய காரியம் உள்ளே இருக்கும். தம்மடிக்கிறது, சீட்டாடுறது, எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே, இவர் உட்காந்து அபிஷேகம் ஆண்டவரே, தொடு ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவர்னு பேசுறது. கர்த்தர் தொட வருவார், என்னடா உள்ளே என்ன வச்சுருக்கிறதெல்லாம், குப்பையை வச்சுட்டு நீ வாரும் வாரம்னா எப்படி வர்றது? கர்த்தர் விரும்பாத காரியத்தை வச்சுட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னால் கர்த்தர் வந்துடுவாரா? சொல்லுங்கள், அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். நான் உள்ளே நுழையன்னு வந்தேன், உள்ளே ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கிறேன் உள்ளே. இந்த பக்கத்தில் குட்கா பாக்கெட்டு கிடக்குது, இந்த பக்கத்தில் பார்த்தா ஓட்கா பாட்டில் கிடக்குது, இந்த இடத்துல பார்த்தா தண்ணி அடிக்கிற காரியம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன். ஜெபம் பண்ணுற கூட ஹேங்கோவர்லான ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ அப்படியே பார்த்து இறங்கும் இறங்கும்னு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிற, தொடுவோம் சார் கூப்பிட்றானேன்னு வந்து பார்த்தா உள்ளே இவ்வளோ வச்சுருக்கிறையே,
அப்ப இடம் கொடுத்தால் தான் உங்களை தொட முடியும். இடம் கொடுத்தால் தான், நாம இடம் கொடுத்தால் தான் சாத்தானா இருந்தாலுமே உள்ள போக முடியும். உள்ள சும்மாலாம் போயிட முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லை பயப்படுவாங்க. என்ன பயப்படுவாங்கன்னா, பிரதர் நாங்கள் நல்லா ஊழியம் செய்கிறோம், நல்லா அந்நிய பாஷை பேசுகிறோம், ஜெபமெல்லாம் பண்ணுறோம், ஆனால் யாரோ எங்கள் வீட்டுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வச்சுட்டதுனால அந்த ஆவி எங்களை அடிக்கடி வந்து அலைக்கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அலைக்கழிக்க முடியாது. அது எப்படி அலைக்கழிக்கும்? ஒரு ஆள் என்கிட்ட சொன்னான், என் கூட படித்தவன் என்னுடைய நண்பன், நான் அப்போ தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா குடிச்சிருக்கிறோம் காலேஜில் படிக்கும்போது, ரொம்ப ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு. நான் வந்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டேன், ரொம்ப வைராக்கியமாக வந்துட்டேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா சிகரெட் பிடிப்போம், சினிமா பார்ப்போம், ஒன்றா குடிப்போம். இப்போ அவன் என்னை கூப்பிடுக்கிறான், நான் வர முடியலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாவது வந்து குடிக்கூடாதா? இல்லை, நான் கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டேன், உங்களை பார்க்கவே மாட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ திடீரென்று ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான்னா, எங்கள் வீட்டில் அவன் வந்து ஒரு நாள் நாங்கள் நடத்துகிற ஜெபம், ஒரு சின்ன ஹால் இருக்கும், அந்த ஹாலில் ஜெபம் நடத்தி கொண்டிருப்போம். அந்த ஜெபத்தை நடத்துவதற்கு இது உள்ளே வந்து எப்படியாவது ஒரு குழப்பத்தை பண்ணிவிடணும். அவன் உள்ளே வந்தான், அங்கே ஜெபம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன டேபிள் இவ்வளோ பெருசு போட்டிருப்போம், இவ்வளோ பெரிய ஹால் இருக்கும், ஒரு 25 பேர் உட்காந்துருக்கோம். அவனும் வந்து உட்கார்ந்தான், உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். நல்லா ஜெபம் நடத்துகிற நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிடணும். அங்கே ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்தாவது சும்மா குத்திடும், ஏதாவது ஒன்று செஞ்சிடணும், குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் பார்த்தேன், என் கூட படித்தவன் தானே, என் கூட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிக்கிறான், ஒரே பெஞ்சில் உட்காந்து படித்தவன் தானே அப்படின்னு நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே ஜெபம் நடக்குது, இப்படியே பார்த்தவன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறான், கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. அப்புறம் கேட்டேன், எங்கடா வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சொல்லி அனுப்புனாங்க, என்னமோ நடக்குது, நீ போய் குழப்பத்தை விளைவிச்சனு, வந்து உட்கார்ந்தேன், நீ சொல்லுகிறாய் வானத்திலேருந்து நெருப்பு மாதிரி அக்னி இறங்குதுன்னு சொல்கிறா. யார் பார்த்தாங்களே இல்லை, என் கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்தேன். அதை ஒரு பவர், ஒரு ஒரு நெருப்பு இறங்கி அது யார் யார் மேலே பக்கத்தில் போகுதோ அவங்க தான் பேசுகிறாங்க, அவங்க தான் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அன்றே மனம் மாதிரி உள்ளே வந்துட்டான். அவன் சொன்னான், என்கிட்ட இது மாத்திரம் இல்லை, உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் நிறைய செஞ்சோம். 3 வருஷமாக போய் பெரிய மந்திரவாதிகள் இடத்துல மந்திரம் பண்ணி உங்கள் வீட்டை சுற்றியே அப்படி போட்டு போகிறது, எலுமிச்சம்பழத்தை உள்ள வீட்டுக்குள்ளே தூக்கி போடுறது. பெரிய மந்திரவாதிகள் மதுரையில் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு மந்திரமெல்லாம் செஞ்சு உனக்கு விரோதமாக. அப்புறம் தான் அவங்க பார்த்தாங்க, இவனுக்கு கையை முடக்கன்னு போட்டால் கை நல்லா இருக்குது, காலை முடக்கன்னு போட்டால் கால் நல்லா இருக்குது, என்ன செய்யறது, அதனால நீ போன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்கடா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், பிசாசை என் மேலே ஏவி விட்டு, பிசாசு என் கூட வந்தால் பிசாசுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் மேலே பிசாசை ஏறி விட்டால் யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கா பிரச்சனை? அந்த பிசாசுக்கு தான் பிரச்சனை. அதை தூக்கிட்டு நேராக நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்துடுவீங்க. அது 10 நிமிஷம் உங்களோட வாழ முடியுமா சொல்லுங்கள், வாழ முடியுமா? அனுப்புறாள் உள்ளே போகாதே. நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த கொரோனா ஆள் உள்ளே இருமுறான்னு சொன்னோடனே போலீஸ் பிடிச்சி இழுத்தாலும் உள்ளே போக மாட்டேன்ட்டானே. அதே தான், உள்ளே பார்ப்பான் இந்த பிசாசை ஏவி விட்டால். நான் சொன்னேன், என் கூட பிசாசு 1 மணி நேரம் குடும்பம் நடத்திடுமா ஐயா, குடித்தனம் நடத்திடுமா சொல்லு, எதுக்கு இவ்வளோ செலவழித்தாய் அப்படின்னு கேட்டேன். தெரியல, அவங்க அவ்வளோ தூரம் செஞ்சாங்க, ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னான். அது வந்த வழியே ஓடிவிடும். கர்த்தர் உள்ளே இருந்தால் யார் உங்களை தொட முடியும்? யார் உங்களை நெருங்க முடியும்? உங்கள் கூட 10 நிமிஷம் வாழ முடியாது. அதனால் அது விரும்புகிற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. பிசாசு நம்மை பிடித்தால் பிசாசுக்கு தான் பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அதனால் நம்ம இடம் கொடுத்தா நமக்குள்ளே அவர்கள் உள்ளே நுழைந்து வாசம் செய்வதும் கிரியை செய்வதும். பரிசுத்தாவியானவர் அப்படி தான், நீங்கள் இடம் கொடுக்கணும்.